Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In the video, we will see first graduation certificate. In the first graduation certificate, who is this? What benefits are there? What documents are there? We will see the content. Before you go to the channel, please like, share, subscribe. First graduate certificate is your tuition fees. That is, you go to college, what degree you go to college, semester fees, அதாவது tuition fees, college fees வந்து கம்மியாகும், concession கிடைக்கும், அதுக்கு பேரு தான் first graduate certificate. First graduate certificate eligibility பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருக்கணும். செகண்ட் ஒன், உங்களுடைய ஃபேமிலியில யாருமே டிகிரி படிச்சிருக்க கூடாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும். லைக் எப்படின்னா உங்க அம்மா அப்பா வந்து எந்த டிகிரியும் படிச்சிருக்க கூடாது, அப் டு 12th வரைக்கும் முடிச்சிருந்தாங்கன்னா ஓகே, படிக்கலனாலும் ஓகே, பட் ஆனால் காலேஜில் போய் எந்த டிகிரியும் வாங்கியிருக்க கூடாது. அதே மாதிரி உங்க அப்பாவோட அம்மா அப்பா, அதாவது உங்க தாத்தா பாட்டி, அண்ட் ஆல்சோ உங்க அம்மாவோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, ரெண்டு பேரோட அப்பா அம்மாவோடைய தாத்தா பாட்டிகளும் படிக்காம இருக்கணும், எந்த கிராஜுவேஷனும் வாங்காம இருக்கணும். தேர்ட் கிரைட்டீரியா வந்து உங்களுடைய சிப்லிங்ஸ், அதாவது அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இருப்பாங்க இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க அண்ணனோ அக்காவோ வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அவங்க வந்து டிகிரிக்கே காலேஜ்க்கே போகலன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இஃப் சப்போஸ் உங்க அண்ணாவோ அக்காவோ ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ டிகிரி படிக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே, ஏன்னா அவங்க இன்னும் டிகிரியே வாங்கல, அப்படி இருக்கிற பட்சத்திலயுமே நீங்க இந்த கிராஜுவேஷன் அப்ளை பண்றதுக்கும் எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே, லைக் பாராமெடிக்கல், எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், எனி ஆர்ட்ஸ் டிகிரி படிக்கிற உங்களுமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அண்ட் கீழேயும் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இசேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாவும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்க ஊர்லயே இசேவா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஆபீஸ்க்கு போனாலே அவங்க சில டீடைல்ஸ் கொடுப்பாங்க, அது மூலமாவும் நீங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரேசன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு வேணும், தென் உங்களுடைய 10th மார்க் ஷீட், தென் 12th மார்க் ஷீட், தென் டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், உங்களுடைய பேரண்ட்ஸ், சப்போஸ் உங்க அம்மா அப்பா படிச்சிருந்தாங்கன்னா 12th வரைக்கும் அல்லது 10th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிசி இருக்கும் இல்லையா, அப்படி டிசி இருந்தா நீங்க டிசியை கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி சப்போஸ் அவங்க படிக்கவே இல்லை அல்லது டிசி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு அஃபிடபிட் வாங்கணும். இந்த அஃபிடபிட்ங்கிறது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் இருக்கும், அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல நோட்ரியில இருந்து நீங்க சைன் வாங்கி அந்த ஃபார்மை வந்து நீங்க சப்மிட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிப்லிங்ஸ், அதாவது உங்க அண்ணா அக்கா வந்து 12th வரைக்கும் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அப்படி இல்லை உங்களுடைய தங்கச்சி தம்பி வந்து ஸ்கூலிங்ஸ்ல 4th 2nd இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுடைய டிசி அல்லது ஸ்கூல் ஐடென்டி கார்டு வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நாங்க சப்மிட் பண்ற இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை, இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ட்ரூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல சைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ரெடி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எதுவா இருக்கும்னா உங்களுடைய பேரண்ட்ஸோடைய டிசி இருக்காது, இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அப்படி இல்லைன்னு நீங்க அஃபிடவிட் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். வித் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தே கிடைச்சிரும். ஹவு டு அப்ளை இல்லை, இசேவா மூலமா நீங்க ஆன்லைன்ல போய் அப்ளை பண்றதுக்கு 60 ரூபீஸ் தான் சார்ஜஸ். சப்போஸ் உங்களால ஆன்லைன்ல இசேவால அப்ளை பண்ண முடியலன்னா உங்களுடைய ஊர்லயே இசேவா கவர்மெண்ட் இருக்கும், நீங்க அங்க போனாலே இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனாலே அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அனெக்ஷர், அதாவது நீங்க வந்து அப்ளிகேஷன் டிஎன் பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது இந்த அனெக்ஷர்ல நீங்க தாசில்தார்ட்ட சைன் வாங்கி அனுப்பணும், என்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸோட நீங்க வந்து அனுப்பணும். அந்த அனெக்ஷரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF-ஆ கொடுக்குறேன், பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க தாசில்தார்ட்ட சைன் பண்ணி நீங்க வந்து பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் வந்து போட்டோ காப்பி வைப்பீங்க, அதோட இந்த அனெக்ஷரை இப்போ நீங்க வச்சு அனுப்பினா போதும். பட் நீங்க வந்து அட்மிஷன் உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிரும் இல்லைங்களா, காலேஜ் கிடைச்ச அப்போ வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்களோ ப்ளீஸ் இந்த சர்டிபிகேட்டை ஈஸியாகவே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுடைய காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப கன்செஷன் கம்மியாகும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி சேஃப், டேக் கேர்.